ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இபிஎஃப் அக்கவுண்ட் வைத்திருப்போருக்கு ஏப்ரல் ஒன்று முதல் முக்கிய அறிவிப்பு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வருங்கால வைப்பு நிதி என்பது அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஓய்வூதிய சேமிப்பு திட்டமாகும் இதில் முதலீடு செய்துள்ள ஒவ்வொரு நபரும் அறுபது வருடங்கள் கழித்து ஓய்வு பெற்ற பிறகு அல்லது அதற்கு முன்னரே சேமிப்பு பணத்தை எடுக்கலாம் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு வரை இபிஎஃப் மீதான வட்டி முற்றிலும் வரி இல்லாததாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆண்டுக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான பிஎஃப் பங்களிப்புகளுக்கு வரி விதிக்கப்படும் என்று முன்மொழிந்தார் இது தொடர்பாக ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி ஊழியர் வருங்கால வைப்பு நிதியில் ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பங்களிப்புகளுக்கு வரி விதிக்கப்பட உள்ளது முதலாளிகள் எந்த பங்களிப்பும் செய்யாத பிஎஃப் கணக்குகளுக்கு இந்த வரம்பு ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சமாக இருக்கும் வழக்கமாக ஒரு முதலாளி ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் மற்றும் அகவிலைப்படியை இபிஎஃப்க்கு வழங்குகிறார் அதேபோல பணியாளர்களும் சம்பளத்தில் இருந்து மற்றொரு பனிரெண்டு சதவீதத்தை முதலாளியின் இபிஎஃபுக்கு அளிக்கிறார்கள் இந்த பங்களிப்பில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது இபிஎஸ்க்கு செல்கிறது இது எந்த வட்டியும் பெறாது இப்போது மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி வரி விதிக்கப்படாத கணக்குகளுக்கான வட்டி தொடர்ந்து வரி இல்லாததாக இருக்கும் வரி விதிக்கக்கூடிய கணக்கின் வட்டிக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரி விதிக்கப்படும் அந்த வகையில் புதிய விதியின்படி அனைத்து பிஎஃப் கணக்குகளும் தனித்தனி கணக்குகளாக பிரிக்கப்பட வேண்டும் ஒன்று வரி விதிக்கக்கூடிய பங்களிப்பு மற்றும் சம்பாதித்த வட்டி மற்றும் மற்றொன்று வரி விதிக்கப்படாத பங்களிப்புடன் இருக்கும் புதிய பிஎஃப் விதிகள் அடுத்த நிதியாண்டிலிருந்து அதாவது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அமல்படுத்தப்படலாம் ஐடி விதிகளின் கீழ் ஒரு புதிய பிரிவு நைன் டி இதில் சேர்க்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஊழியர்களின் பங்களிப்பு ஆண்டுக்கு ரூபாய் ரெண்டு லட்சமாக இருக்கும் தற்போதுள்ள பிஎஃப் கணக்கில் வரி விதிக்கக்கூடிய வட்டியை கணக்கிடுவதற்கு இரண்டு தனித்தனி கணக்குகளும் உருவாக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்